Hello friends, welcome to Chicken Chef Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைப்பூ வடை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு முதல்ல 2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு வந்து 1 மணி நேரம் ஊறுனா போதும். இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா உடையிற கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். ரொம்ப நேரம் ஊறுச்சுன்னா வடை வந்து கிறிஸ்பியாக வராது. இப்போ வந்து நம்ம வாழைப்பூ எடுத்துட்டு இந்த பூவெல்லாம் ஆய்ஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பூவுக்கு நடுவில் இருக்கிற இந்த காம்பெல்லாம் வந்து கிள்ளி எடுத்துடலாம். இந்த காம்போடு சேர்க்கும் போது வடை வந்து கசப்பாக இருக்கும், இன்னொன்று நம்ம கட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆய்ஞ்சிட்டு நம்ம வந்து வாழைப்பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை வந்து தண்ணி இல்லாமல் ஒரு ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த வாழைப்பூவையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பல்ஸ் கொடுத்தா போதும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பூவை நம்ம வடமாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். எப்பவுமே வாழைப்பூ வடைக்கு வந்து வாழைப்பூ அதிகமாக இருக்கணும், வெங்காயம் வந்து கம்மியாக இருக்கணும். கூடவே 2 பச்சை மிளகாய் வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு கருவேப்பில, மல்லித்தழை, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலரிட்டு ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து உருட்டி நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கிறத இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்படி வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம். இதே மாதிரியே ஒரு ஒரு வடையாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பக்கம் பொரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். சிம்லே வச்சுக்கணும், கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா கருகி போயிடும். இந்த மாதிரி சிம்லே வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வாழைப்பூ வடை வந்து அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாருங்க, வடை எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.